மதுரையில் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளிலும் மருத்துவக் குழுவினர் பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மதிவாணனிடம் தகவல்களை கேட்கலாம். மதிவாணன், மதுரையில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்றானது அதிகரித்து வரும் நிலையில மருத்துவக் குழுவினர் தற்போது மேற்கொண்டு வரும் பரிசோதனை குறித்து விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. மின்னல் வேகத்தில் பரவி வரக்கூடிய கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதனுடைய அடிப்படையில் முழு ஊரடங்கு உத்தரவு என்பது நீடித்து வந்த சூழ்நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருந்தார். இன்னும் 2 நாட்களுக்கு தற்சமயம் இந்த முழு ஊரடங்கு உத்தரவு என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் மதுரை மாவட்டம் முழுவதும் பிரதான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனை அடுத்துதான் மதுரை மாநகராட்சிகளில் கிட்டத்தட்ட 100 வார்டுகள் என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த 100 வார்டுகளிலும் இன்று முதல், அதாவது 8 பேர் கொண்ட மருத்துவர் குழுவிடம் 100 வார்டுகளுக்கும் மருத்துவர்களை பொதுமக்கள் மிகப்பெரிய மனமலர்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் மிகுந்த ஒத்துழைப்பு நல்கி வருகின்றனர். இதுவரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 6000 மேற்பட்டோர் தொடர்ந்து கொரோனா தொற்றினுடைய வீரியம் மற்றும் விதியத்தின் காரணமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சூழ்நிலையில் 1144 பேர் முழுமையான உடல்நலம் பெற்று இல்லங்களுக்கு வீடு திரும்பியிருக்கின்றனர். மீதம் இருக்கக்கூடிய 3000 மேற்பட்டோர் தற்சமயம் சிகிச்சை பெற்று வருகிற சூழ்நிலையிலும் கூட ஒரு நாளைக்கு 400 மேற்பட்டோர் தொடர்ந்து அவர்தம் இல்லங்களுக்கு பூரண உடல்நலம் பெற்று சென்று கொண்டிருக்கின்றனர். மதுரை மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதில் எள்ளளவு மாற்றமும் இல்லை ராஜலட்சுமி. மதிவாணன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.